அன்பு நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். காதல் வீரம் தமிழ் சங்க இலக்கியத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நம்முடைய தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய பதிவுகளை நாம் பார்த்து வியந்து வருகிறோம். அந்த வகையில் சிறப்புக்கும் பெருமைக்கும் வாழ்த்துதலுக்கும் வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய சங்க இலக்கியத்தை மக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை எளிய நடையில் இனிய தமிழில் வழங்கி வருகிறது நியூஸ் ஜே தொலைக்காட்சி. அந்த வகையில் பெருமைக்கும் செழுமைக்கும் உரிய நம்முடைய சங்க இலக்கியத்திலிருந்து இன்று நாம் பார்க்க இருக்கின்ற நூல் என்ன தெரியுமா நண்பர்களே? அகநானூரிலிருந்து பார்க்க இருக்கிறோம். தள்ளி போடுவதை தவிர்ப்பேன் என்று வாக்குறுதியை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் உயரலாம் என்று சொல்வார்கள் நண்பர்களே. ஒரு வெற்றி வருகிற போது பங்கெடுத்து கொண்டு இருக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு எது தெரியுமா? சுய ஒழுங்குமுறைதான். இதைத்தான் எழுத்தாளர் ஜான் எர்ஸ்கின் சொன்னார். மிக எளிமையாக சொன்னால், தலைவன் என்பவனுக்கு எங்கே போக வேண்டும் என்று தெரிந்தவுடன் கிளம்பி போய் விடுகிறான். 5 அம்சத்திட்டம் தள்ளி போடும்போது 5 அம்சத்திட்டம் தள்ளி போடும் விலங்குகளை தகத்தெறிவது எப்படி? இதோ 5 வழிகள். 1, குறுகிய கால கட்டத்தை குறுகிய கால திட்டத்தை பயன்படுத்துங்கள். அடுத்து 5 நிமிடத்தில் என்ன செய்ய போகிறோம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். 2, தனது கையே தனக்குதவி, தன் கையே தனக்குதவி என்று சொல்வார்கள் அல்லவா? ஆகவே உதவிக்காக காத்திருக்காதீர்கள். சார்லஸ் டி ஹால் சொன்னது போல பல பேர் செய்தால் என்னாகும்? விளைவு மெத்தனம். ஒருவன் செய்தால் விளைவு செய்யல். ஆகவே செய்ய 5 வேலையை செய்யுங்கள் என்று சொல்கிறார். உங்கள் கால அட்டவணையில் எப்பாடுபட்டும் செய்து முடித்து விடுவேன் என்று எழுதி வைத்து கொள்ளுங்கள். அப்படி எழுதி வைத்து கொள்கிற போது வெற்றி சாத்தியமாகிறது. 4, தவறுகளை கண்டு வருந்தாதீர். குறையில்லாத செயல்பாட்டை விட உடனடியாக செயல்படு என்பதுதான் சிறந்தது. 5, ரொம்பவும் யோசித்து கொண்டிருக்காமல் உடனே செயலில் இறங்குங்கள். மாமன்னர் அலெக்சாண்டரை எப்படி உலகை வெல்ல முடிந்ததோ அவரால் எப்படி உலகை உங்களால் வெல்ல முடிந்தது என்று கேட்டபோது அவர் சொன்னார், தாமதம் செய்யாததனால் தான் என்று பதிலளித்தார். என்ன தடைகள் வரலாம் என்று சற்று சிந்தித்த பின் உடனடியாக செயலில் இறங்குங்கள் என்று சொல்கிற சிந்தனையை உங்கள் முன்னால் வைத்து என்னுடைய அகநானூற்று பாடலுடைய அற்புதமான விரிவை, அழகை, வடப்பை, வசீகரத்தை நாம் பார்க்கலாம். அற்புதமான அந்த பாடல் என்ன தெரியுமா நண்பர்களே? கேளாய் எல்ல தோழி வேலன், வெறி அயர் களைத்து சிறுபல தயாய், விரைவி வீ உறைந்த இன் ஈர் நறும் புறவின், உறவு கதிர் மழுங்கிய கல்சேர் ஞாயிர், அறவு நுங்கு மதியின் ஐயன மறையும் சிறுபுன் மாலையும் உள்ளார் அவர் என நப்புலத்து உறையும் எவ்வம் நீங்க, நூல் அறிவல கடவுமதி உவக்கா நெடுங்கொடி நுடங்கும் வான் தோய் புரிசை, யாமம் கொள்வர் நாட்டிய நலிசுடர் வானக மீனின் விலங்கித் தோன்றும் அருங்கடி காப்பின் 5 வரு, மூதூர் திருநகர் அடங்கிய மாசில் கற்பின் அரிமதர் மலைக்கண் அமைபுரை பனைத்தோள் அணங்கு சாள் அறிவை காண்குபம் புலம்படை கலிமா பூண்டதேரே என்று இந்த 114வது அகநானூற்று பாடல் பேசும். இந்த பாடலை எழுதியவர் யார் என்று தெரியவில்லை. முல்லை திணையில் நடப்பதாக ஒன்று, துறை போர் வினை முடிந்து மீளும் தலைவன் தன் தேரோட்டியிடம் சொல்கிறான் என்பதைப் போல் அமைந்திருக்கிறது. என்ன பொருள்? இந்த பாடலின் மூலமாக என்ன புலவர் சொல்ல வருகிறார் என்பதை பார்ப்போம்.
எல்லை என்று சொல்கிறது இந்த பாடல். இப்போது நாம் எலே டே என்று அழைக்கிறோம் அல்லவா, அதை போல எலே எலே என்று எல்லை. நான் சொல்வதை கேள். இல்லத்தில் வெறியாட்டு விழா நடந்த பந்தல் மேடையில் பூக்கள் உதிர்ந்து கிடக்கிறது. அது போல ஈரமுள்ள முல்லை நிறத்தில் பூக்கள் மலர்ந்து கிடக்கின்றன. பாம்பு விழுங்கும் நிலாவை போல ஞாயிறு ஒளி மங்கி மலையில் மறையும். இந்த சிறிய மாலை பொழுதிலும் அவர் என்னோடு இல்லையே என்று வருத்தத்துடன் காத்து கொண்டிருப்பார். அவளுடைய துன்பம் தீர வேண்டும். தேரோட்டும் கலைநூலை நன்கு பயின்றவன் நீ, ஆக விரைந்து தேரை ஓட்டுக. அங்கே பார், கொடிகள் ஆடும் கோட்டை மதில் தெரிகிறது. இரவு நேர காவலாளிகள் ஏற்றி வைத்த விலங்கு வானத்து விண்மீன்கள் போல தோன்றுகின்றன. அது அரிய காவல் மிக்க அரண்மனை. பிறர் நுழைய அச்சம் தரும் பழமையான ஊர் அது. அந்த ஊரின் திருநகரில் அரண்மனை அந்த புறம் அறிவை பருவத்து என் காதலி இருக்கிறாள். அவள் மாசில்லாத கற்பனை உடையவள். அழகிய கண்களையும் மூங்கில் போன்ற தோள்களையும் உடையவள் அவள். ஆகவே அணங்கு என்று சொல்கிறார். அணங்கு என்று சொன்னால் அழகால் வருத்தும் பெண் என்று சொல்வார். ஆகவே பிறரை வருத்தாத சால்பு உடையவள் அந்த அன்புடையவள் அவளை காண வேண்டும். கடிவாளம் போட்டு குதிரையை தேரில் பூட்டு என்று தலைவன் தேர்ப்பாகனுக்கு சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்பதுதான் இதனுடைய மைய கருத்தாகும். நண்பர்களே, இந்த அகநானூற்று பாடல் சொல்கிற அற்புதமான சிந்தனைக்கு விஷயம் என்ன? அகவாழ்க்கையில், காதல் வாழ்க்கையில் எப்படி ஒருவர் தன்னுடைய துணைவிக்காக, தன்னுடைய வாழ்வினுடைய கனவுகளுக்காக சிறகுகளை எப்படி தைக்கிறான் என்பதைத்தான் இந்த பாடல் அற்புதமாக எடுத்து சொல்கிறார். அகம் புறம் என்று இரண்டு பிரிவுகளாக நம்முடைய வாழ்க்கையை பிரித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள். அகவாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையோடு வாழ்ந்துட்டு அவர்கள் காதல் வாழ்க்கையில் கசிந்துருகி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதன் மூலமாக என்ன தெரிய வருகிறது தெரியுமா நண்பர்களே? அவர்கள் பண்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். செழுமிக்க நாகரிகத்தை படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய பல்வேறுபட்ட சிந்தனைகளாக இவற்றில் விரிந்து பரவுகிறது. ஆக மேலை நாடுகளிலெல்லாம் இல்லற வாழ்க்கை என்பது ஒருவன் ஒருத்தி என்கிற கற்புநெறி கிடையாது. அவர்கள் விவகாரத்து பெற்றுவிட்டு டிவோர்ஸ் என்று சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில், பெற்றுவிட்டு வேறொரு மனைவி வேறொரு கணவன் என்று தங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் வேறு அதிலிருந்து குடும்ப பத்னத்திலிருந்து உதறிவிட்டு போய்விடுகிறார். ஆனால் அப்படியல்ல நம்முடைய தவடரிடம், நம்முடைய மாண்பு கொண்டிருக்கக்கூடிய இடம். ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற வாழ்க்கையை வாழ்ந்து இல்லற வாழ்க்கையில் தங்கள் வாழ்க்கை முழுவதும் பயன்கொள்ள விதத்திலே வாழ்ந்து மறைகிறார்கள் என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள் தோன்றியிருக்கக்கூடிய 3500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்துட்டு செழுமையான நாகரிகத்தை கொண்டவர்களாக இருக்கிற நாம் படைத்திருக்கிறோம் என்பது உலகம் முழுவதும் பார்க்கிறவர்கள் வியப்புக்குரியவர்களாக இருக்கிறார். ஒரு 80 வயது பாட்டியையும் ஒரு 85 வயது தாத்தாவையும் பார்த்து உங்களுக்கு எத்தனை கணவன், உங்களுக்கு எத்தனை மனைவி என்று கேட்கிற போது அவர்கள் இருவரும் சொன்னார்கள், என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள், நான் 25 வயதில் திருமணம் செய்தேன், இவர்தான் என்னுடைய மனைவி, இவருக்கு நான் தான் கணவன். இப்படி ஒருவர் ஒருவர் வாழ்ந்துட்ட வாழ்க்கையை, இறுதி வாழ்க்கையை, எஞ்சிய வாழ்க்கையை நாங்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற போது அந்த வெளிநாட்டில் இருந்து வந்தவர் வியப்போடு கேட்டாராக, இத்தனை வருடகாலம் ஒருவரோடு ஒருவராக வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று பார்க்கிற போது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய காதல் வாழ்க்கை எப்படியெல்லாம் நாம் திளைத்து போயிருக்கிறோம், உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது வியப்புக்குரியதாக இருக்கிறதல்லவா என்பதைத்தான் இந்த சங்க பாடல் நமக்கு தருகிறோம். இவற்றின் ஊடே ஒரு சிந்தனை விஷயத்தை, வாழ்வியல் சிந்தனையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். எந்த சிந்தனை? நாம் செய்யும் செயல்கள் நமக்கே சில வேலைகளில் வந்து சேரும் என்பதுதான் முக்கியம்.
விபத்தில் பலத்த காயமடைந்த ஒருவர் மிகவும் மோசமான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவமனையின் உரிமையாளரான மருத்துவர் 2-3 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர் வெளியே வந்தார். இவருக்கு இங்கு எந்த விதமான சிரமமோ அவசௌகரியமோ ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். மேலும் அந்த அவரிடம் சிகிச்சை மற்றும் மருந்துகளுக்கு பணம் எதுவும் வாங்க வேண்டாம். தனது ஊழியர்களிடம் சொன்னார். அவர் நன்றாக குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட இருந்தபோது அந்த நோயாளிக்கு சுமார் 5.50 லட்சம் 550,000 ரூபாய் பில் வந்தது. டாக்டர் அவருடைய அக்கௌண்டன்ட் மேனேஜரை அழைத்து இவரிடம் ஒரு பைசா கூட வாங்க வேண்டாம், அந்த நோயாளியை என் கேபினுக்கு அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். நோயாளி நாற்காலியில் அமர வைத்து மருத்துவர் அறைக்கு அழைத்து வரப்பட்டார். மருத்துவர் நோயாளியிடம் சொன்னார், தம்பி என்னை அடையாளம் தெரிகிறதா? நான் உங்களை எங்கோ பார்த்திருக்கிறேன் ஐயா, நினைவில்லை என்று சொன்னான். ஆனால் எங்கே ஞாபகம் என்று தெரியவில்லை என்று சொன்னான். சுமார் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மாலை நேரத்தில் நான் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு கடக்கிற போது என் குடும்பத்தோடு காரில் பயணம் மேற்கொண்டேன். ஒரு அடர்ந்த காடு, ஆள் அரவமுமே இல்லாத நேரம். எங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது, யாருமே அங்கே இல்லை. நாங்கள் சுற்றுலா சென்று கொண்டிருந்த போது அங்கு கார் பழுதாகிவிட்டது. தொடர்ந்து அடர்ந்த காடு, இங்கு யாரும் வரமாட்டார்கள் என்கிற ஒரு பயம் எங்களுக்கு மிகுந்த ஒரு சோகத்தை கவி பிடித்து விட்டது. ஆகவே நாங்கள் வேண்டாத தெய்வமே இல்லை என்கிற அளவுக்கு வேண்டிக் கொண்டிருக்கிற போது சிறிது நேரத்தில் நீங்கள் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு பைக்கில் நீங்கள் வந்தீர்கள், அங்கு நிறுத்திவிட்டு காரை திறந்து பார்த்தீர்கள். சில நிமிடங்களில் கார் ஓடத் தொடங்க நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தோம், நிம்மதியாகவும் வீடு வந்து சேர்ந்தோம். அப்போது நான் உங்களிடம் கேட்டேன். என்ன கேட்டேன் தெரியுமா? அந்த அடர்ந்த காட்டின் இரவை கழிக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு அந்த வந்து உதவி செய்து எங்களுடைய துயரத்தை துன்பத்தை நீங்கள் போக்கிவிட்டீர்கள் என்று சொன்னேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டேன். இரண்டு கையையும் எடுத்து கும்பிட்டு, ஐயா இந்த உதவிக்கு பணம் என்று கேட்டால் நான் மனிதனே இல்லை, பத்திரமாக வீடு போய் சேருங்கள் என்று சின்ன வயதான தம்பியாக இருக்கிற நீங்கள் சொன்னீர்கள். அதை நான் உங்களிடம் எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டபோது நீங்கள் அப்படி சொன்ன அந்த விதத்தை பார்க்கிற போது, நீங்கள் கைகள் கூப்பிய அந்த கரங்களை பார்க்கிற போது, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை நான் கேட்கிற போது, எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத இப்படி ஒரு மனிதர்களும் வாழ்கிறார்கள் என்பதைத்தான். ஆக உதவிக்காக நான் எதையும் திரும்பி பெறுவதில்லை, இந்த வேலையின் கணக்கை கடவுள் வைத்திருப்பார் என்றீர்கள். பெயரளவிலான வருமானம் உள்ள ஒருவரால் இவ்வளவு உயர்ந்த எண்ணம் ஒருவருக்கு உள்ளதென்று சொன்னால், ஒருவருக்கு இவ்வளவு மதிப்புகளும் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சிந்தனை. நானும் அதை கடைபிடித்தேன். 5-6 வருடங்களாக எனக்கு எந்த குறையும் இல்லை. உண்மையில் நான் முன்பை விட ஒப்பீட்டளவில் பார்க்க வேண்டும் சொன்னால் அதிகமாக பெறுகிறேன். நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். இந்த மருத்துவமனை என்னுடையது. நீங்கள் இங்கே என்னுடைய விருந்தாளியாக இருந்தீர்கள். நீங்கள் இப்போது சந்தோஷமாக சென்று வாருங்கள். உங்களிடமிருந்து எந்த பணத்தையும் நான் பெறப்போவதில்லை என்று சொன்னார். ஆக நண்பர்களே, பணம் என்பது தீர்மானிப்பதில்லை, நாம் நடந்து கொள்கிற எண்ணமே நம்மை தீர்மானிக்கிறது. அவனுடைய கைகள் உயர்ந்து தானாக இணைந்த போது, அவன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்த போது, அவருடைய அந்த தம்பியின் இதயம் அளவற்ற ஆனந்தத்தால் நிறைந்த போது, நாம் செய்யும் செயல்கள் நமக்கே திரும்பி வருகின்றன என்கிற சிந்தனையல்லவா இதில் கிடைக்கிறது என்கிற அற்புதமான செய்தியை, ஒரு வாழ்வியல் தத்துவத்தை இன்று நாம் உங்கள் முன்னால் வைக்கிறோம். 2 சிந்தனைக்குரிய விஷயங்கள் அகலானூற்றில் தந்திருக்கிற அற்புதமான செழுந்தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற காதல் வாழ்க்கையின் பாடல் பதிவுகளையும் வாழ்வியல் சிந்தனை கருத்துக்களையும் இரண்டையும் உங்கள் முன்னால் வைத்திருக்கிறோம். சீர்தூக்கி பார்த்து இன்றைய பொழுதை இனிமையுள்ள பொழுதாக மாற்றுங்கள். நன்றி நண்பர்களே. நாம் மீண்டும் நாளை காலை ஒரு சங்க பாடலுடனும் வாழ்வியல் சிந்தனையுடனும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.